ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமா சமையல் இன்னைக்கு நம்ம கோமா சமையல மழைக்கு ஏற்றா மாதிரி நல்லா சுட சுட மொறு மொறுன்னு சுண்டைக்காய் பக்கோடான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் இன்னைக்கு இருநூறு கிராம் அளவு சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் சுண்டக்காயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கட் பண்ண பிடிக்கலனா இஞ்சியெல்லாம் தட்டுவோம்ல அந்த மாதிரி தட்டி கூட எடுத்துக்கலாம் சுண்டக்காய் கட் பண்ணதுமே தண்ணியில் செத்துடலாம் இல்லைனா கருத்து போன மாதிரி ஆகிடும் சுண்டக்காய் கட் பண்ணதுமே ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உள்ள அந்த விதை வந்து கசப்பு தன்மையை கொடுக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவும் பொழுது அந்த விதை வந்து வெளியில் வந்துடும் கசப்பு கசப்புத்தன்மை இருக்காது ரெண்டாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்தாச்சு சுண்டக்காவை மட்டும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது சுண்டைக்காய் கூடைய ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் மெலீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துடலாம் அரை கப் அளவு அரிசி மாவும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நான் வந்து கலருக்காக தான் இதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுமே தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் அந்த சுண்டைக்காய்லேயே இருக்க தண்ணியே போதுமானது நம்மளுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து விட்டு சேர்த்துக்கலாம் மாவு சுண்டக்காய் எல்லாமே பெசியும் பொழுதே நல்லா இறுக்கமாக பிடிச்சி பெசியுங்க அப்போ அது உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வந்து மாவோடு ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க மாவு வெங்காயம் சுண்டைக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சுண்டக்காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் சுண்டைக்காய் சட்னியும் சுண்டக்காய் வத்த குழம்புமே அப்டேட் பண்ணியிருக்கோம் அதையுமே பார்த்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பேன் வச்சிடலாம் பேன் நல்லா காஞ்சதும் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ மாவு எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா தூவி விட்டு மாவு போட்டு விட்டுறலாம் பக்கோடா மாவு ஒரே இடமா போட்டால் வேகாது தள்ளி தள்ளி போட்டால் தான் நல்லா முறு முறுன்னு வெந்து வரும் பக்கோடா பொறிச்சு எடுக்கும் பொழுது ஸ்டவ்வு ஃபுல் ஸ்பீடாக இருக்கணும் இல்லைன்னா பக்கோடா எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் வெளியில நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு செம்மையாக இருக்குது கிளைமேட்டு இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு இது அப்படியே திருப்பி விட்டுறலாம் இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமே நல்லா செவந்துருச்சு இப்போ வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் எதுவுமே பிடிக்கல சூப்பராக வந்திருக்கு நல்லா முறு மொறுன்னு இருக்கு மீதி இருக்க மாவுளையும் இதே மாதிரி பக்கோடா போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பக்கமும் நல்லா செவந்துருச்சு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு பக்கமே நல்லா செவந்துருச்சு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பரான சுண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கோமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா